श्रीमते वराह महादेशिकाय नमः, श्रीमते रंगरामानुज महादेशिकाय नमः, श्रीमते वेदांत रामानुज महादेशिकाय नमः, श्रीमते नियमांत महादेशिकाय नमः, श्रीमते भगवते बाष्पहाराज महादेशिकाय नमः, श्रीमते वकलपूर्ण महागुरवे नमः, श्री तरंग मगनंदिनी हेमाब्जनायिका समेत श्री देवनाथ परब्रह्मणे नमः, रामानुजतया पात्रं ज्ञान वैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथ समारम्भां नाथ यामुन मध्यमां मत्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् श्रीमान् वेङ्कटनाथार्य कविदार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृदि जयत्याश्रितसन्त्रासद्वान्तविध्वंसनोदयः प्रभावाञ्चीतया देव्या परमो व्योमभास्करः श्रीमते नियमान्त महादेशिकाय नमः, अस्मद्गुरुपरम्परायै नमः। ஆஸ்திகள் இப்போ பெருமாள் திருமொழியிலே குலசேகர பெருமானின் அனுபவத்தை நாம் அனுபவிச்சுருக்கோம். ஆறு பதிகங்கள் ஆயெடுத்து நேற்றைய தினம் ஏர்மலர் பூங்குடல் பதிகத்திலே ஒவ்வொரு ஆட்சிமாராய் தன்னை பாவித்து கொண்டு எம்பெருமான் அவனுடைய சேட்டிதங்களை எப்படி காட்டி ஒவ்வொரு கோபஸ்திரியும் அவன் எவ்வாறு ஏமாற்றினான் அப்படி என்று நாயக்காபாவத்திலே ஆழ்வார் சாதிச்சார். தன்னுடைய மனசு ஆர்த்தி எல்லாம் கூட்டி தனக்கு அந்த எம்பெருமான் கிடைக்கப் பெறாமையை நமக்கு அற்புதமாக காட்டினார். கடைசியிலே ஒவ்வொரு தோழிமாராய் அவனிடத்திலே தனியாகவே ஸ்நேகம் கொள்ள வேண்டும் என்று நினைப்பதனாலே அவன் யாரிடத்திலும் மெய்யனாய் இல்லாமல் பொய்யனாவே இருந்திருக்கான். அதனாலே கடைசி பாதுரத்தில் என்ன பண்ணார் அப்படின்னா, சரி எல்லாரும் சேர்ந்து அவன் ஒரு இடத்துக்கு வர வச்சு அவன் இசைக்கும் அந்த வேணுகானத்தை நாம் கேட்போம் என்று சொல்லி, கொங்கணரும் குடலார்களோடு குழந்து குடல் இனிதூதி வந்தாய் எங்களுக்கே ஒரு நாள் வந்தூத உன் குடலின் இசை போதராதே என்னும்படியாக எம்பெருமான் ஒரு பொது இடத்துக்கு வர சொல்லி, நீ கிருஷ்ணா வேணுகானம் இசை நாங்கள் கேட்கிறோம், இந்த அனுபவம் எங்கள் எல்லாருக்கும் ஒரே சமயத்திலே கிடைக்குமே, கிருபை பண்ணி அனுகிரகம் பண்ண மாட்டியான்னு ஆழ்வாங்க அருளி செய்தார். இதுக்கு அடுத்த பதிகமானது ஏழாவது பதிகம். அதிலே கிருஷ்ணாவதாரம் துவாபர யுகத்தில் நடந்தது. அது எம்பெருமான் காலாகிரகத்திலே வசுதேவ தேவகிக்கு பெருமகனாய் பிறந்தார். எம்பெருமான் அவதாரம் பண்ணும்போதே சதுர்புஜத்தோடைய அவதாரம் தேவகையினுடைய பிரார்த்தனையின் பேரில் எம்பெருமான் இந்த பிராகிருத லோகத்திலே ஒரு ஜீவன் எப்படி ஜனிக்குமோ அந்த மாதிரி ரெண்டு திறக்கிறதோடே சேவை சாதிச்சு எம்பெருமான் திருவாய்ப்பாடிக்கு எழுந்தருளி நந்தகோபுர இல்லத்திலே வளர்ந்து வரார். ஆனால் இது தேவகி இந்த குழந்தையை பெற்றெடுத்தால் தபஸின் காரணமாக இவளுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சது. முன்பு பூர்வ ஜென்மத்தில் கஷ்யப அதிதிக்கு உபேந்திரனாயும் வாமனனாயும் பிறந்தார். இங்கே வசுதேவ தேவகிக்கு எம்பெருமான் கிருஷ்ணாவதாரம் பண்ணார். இப்படியாகி நான் இந்த ஜகத்தினுடைய பிரபுவை பெற்றெடுத்தேன், ஆனால் எனக்கு ஒரு தாய்க்கு நியாயமாக கிடைக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் கிடைக்கல. எனக்கு எட்டு குழந்தை பிறந்தது, அப்படின்னு ஒரு குழந்தைக்கும் ஸ்தன்யபானம் பண்ணல. இந்த குழந்தைக்காவது அந்த ஸ்தன்யபானம் பண்ணி வச்சா என் மனசு கொஞ்சம் ஆபியாயம் ஆகவே என்று அந்த தேவகியை புலம்பும் போது அதுவும் எனக்கு பிராபியமெல்லாம் பிராப்தமாகாத போயிடுத்தேன்னு சொல்லிட்டு அந்த தேவகிக்கு மனசு அவ்வளோ வருத்தம். அந்த வருத்தத்தை அவள் தேவகியே சொல்லியிருந்தா எப்படி சொல்லியிருப்பாளோ அதை போலே ஆழ்வார் தன்னை தேவியாக பாவித்து கொண்டு மேற்கொண்டு பத்து பாசுரங்களே
அந்த தேவகியின் திருவுள்ள ஆர்த்தி ஆழ்வார் பாசுரம் மூலமா விழிக்கிறார். இப்ப பாசுரத்தை பிரவேசம் பண்ணாக்கா அர்த்தம் நன்னா விஷயம் மனசுல பிரதிஷ்டை ஆகும். ஆலரில் கரும் வண்ண வந்தாலோ அம்புயத்தடம் கண்ணினந்தாலோ வேலர் நீர் நிற தன்ன வந்தாலோ வேடப்போதக மன்ன வந்தாலோ ஏலவால் குடல் என்மகந்தாலோ எந்தென்றொன்னை என் வாயுடை நிறைய தாளொழித்திடும் திருவினை எல்லா தாயரில் கடையாயினதாயே அப்படின்னு. தாய்க்கு என்பது ஒரு சிறந்த ஸ்தானம் இந்த லோகத்துல. அதுலன்னே முதல் தாய் என்ன, கடை தாய் என்ன, என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு தாயார்னா குழந்தைய பெற்றுக்கிறா குல சிஷ்டாச்சாரத்தோட பெறப்பெற்ற குழந்தை. அந்த குழந்தைக்கு ஒரு தாய் என்ன சுசுதை செய்வாளோ அத்தனையும் அந்த குழந்தைக்கு கிடைக்க பெற வேண்டும். அப்போதுதான் அந்த குழந்தைக்கும் சௌகரியம், அந்த தாய்க்கும் ஒரு பாக்கியம் கிடைக்கும். ஆனால் இங்கே தேவகி கண்ணனை பெற்றாலே தவிர இந்த எம்பெருமான் வளர்ந்தது மொத்தமும் திருவாய்ப்பாடியிலே. அதனாலே அவன் செய்யும் சேட்டிதங்கள் எனக்கு கிடைக்க பெறாமையை இந்த தேவகி தன்னுடைய ஆற்றாவையை வெளிக்கொண்டு பாடுறாங்க. என்ன 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 சொல்றான்னா, தன்னை போல் ஒரு கேடுகட்டவர் யாரும் இல்லை அப்படின்னு தேவகி பிராட்டி வருந்தா. சுவாமி, ஏழு குழந்தை எட்டு குழந்தை ஆச்சு, எல்லாம் கைவிட்டு போச்சு, ஒன்றுக்கும் கூட அடியன் சன்னிபானம் பண்ணலை. இவன் ஜகத்தினுடைய பிரபு, இவனுக்காவது ஒரு முறை இந்த பால் ஊட்டெல்லாம் பார்த்தாக்கா அதுக்கும் அடியனுக்கு ஒரு பாக்கியம் இல்லாமல் அவன் திருவாய்ப்பாடி நோக்கி நடந்து விட்டான். இது மொத்தம் எல்லாமே அந்த யசோதை பிராட்டிக்கு கிடைச்சது. அப்படி நான் இவனை, இந்த ஜகத் ரட்சகனை நான் பெற்றெடுத்தும், இந்த மனிதத்திலே பெற்றெடுத்தும் எனக்கு என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு பிரயோஜனம் இல்லை சுவாமி எனக்கு, குடல் விளக்கம் செய்தானே தவிர வேறு என்ன பிரயோஜனம் சொன்னா, அதனாலே லோகத்திலே ஒரு தாய் என்பவர் ஒரு கடைசி ஸ்தானம் எங்கு கிடைக்குமோ அந்த ஸ்தானத்துல கொண்டு என்ன வச்சுட்டான் இந்த பெருமாள். தாயரில் கடையாயினதாயே, வெறும் கடை தாய் இல்லமா, திருவினை இல்லாத தாய் அப்படின்னா, தாளொழித்திடும் திருவினையில்லா தாயரில் கடையாயினதாயே. ஒரு தடவையான இந்த திருவினை உள்ள தாயாரிடத்திலே கடைத்தாய் என்றால் அட்லீஸ்ட் ஒரு தரமாவன அவனை தாளாட்டி சீராட்டி பாலூட்டி இருக்கணும். இது எதுவுமே எனக்கு கிடைக்காம போச்சே, அந்த கடைக்கும் கடையான் ஆயிருக்கேன் அப்படின்னு அழுது புலம்பரா. ஆலனீழ் கரும் பண்ண வந்தாலோ, ஆலை நீள் கரும்புனா சக்கராலைக்கு போய் ரெடியா அப்படியே ஜூஸ் பண்ணக்கூடிய லெவல்ல கரும்போட தித்திப்பு எப்படி இருக்கும் அப்படி பண்ணவன் இந்த பெருமாள். அதனுடைய ஆகாரத்தை சொல்றா இங்க, கரும்பு மாதிரி பெருமாள் எழுந்து நீ பேருன்னு இல்ல, அந்த குணத்தை சொல்றா இங்க. ஆலநீள் கரும்பு அண்ண வந்தாலோ அம்புயத்தடம் கண்ணினந்தாலோ அப்படின்னா, அந்த நடந்த தாமரை போல நீண்டு அந்த தாமரை மலர் போன்ற அகண்ட திருக்கண்களை உடையவன் இந்த எம்பெருமான் இந்த கண்ணன்னு சொன்னான். அப்புறம் என்னன்னா நிறத்தை சொன்னான், முதல்ல குணத்தை சொன்னான், அடுத்து எம்பெருமான் திருக்கண்களை சொன்னார், அடுத்து எம்பெருமான் நிறம் என்னன்னா வேல நீர் நிறத்தண்ண வந்தாலோ, கடலில் உள்ள நீரை போல இந்த எம்பெருமான் திருவே நிறம் உடையவன் சாதிக்கிறார். சரி, அதை சொல்லிட்டார். வேடப்போதக மன்ன வந்தாலோ அப்படின்னு, ஒரு குட்டியான சுவாமி, ஒரு குட்டியான எப்படி இருக்கும், எப்படி அசைந்து நடந்து வருமோ அதை போல இவன் இருந்தான். வேடப்போதக மன்ன வந்தாலோ அப்படின்னு மங்களாசாசனம். வேடப்போதகம் அன்னவன், யானையின் குட்டி போன்றவனே அப்படின்னு, தாளோ தாளேலோன்னு அர்த்தம் இங்க. இப்படி என்னன்னு சொன்ன அடுத்த சொன்னான், ஏலவார் குடல் என் மகன் தாலோ. ஏலவார் குடல் என் மகன், அதான் ரொம்ப மனம் பொருந்திய நீண்ட கருங்கூந்தலை உடையவன் எனது புத்திரன் நீ தாலேலோ அப்படின்னு பல வாராக இந்த பிராட்டி கூப்பிடுற பெருமாளை. இப்படியாக நான் என்றென்றுன்னை என் வாயிடை நிறைய,
என் வாயில் உள் பிரதேசம் வரைக்கும் உன் மொத்த விஷயத்தை மனசுல வாங்கிட்டு அத வார்த்தையா என் வாயில கொண்டு வந்து சொல்றேனே. என் வாயுடை நிறைய தாழ் ஒழித்திடும் திருவினா எல்லா தாயரில் கடையாயினதாயே. அதான் தாளமிட்டு பாடுவதற்குரிய சிறந்தம் புண்ணியம் பெற்றவனான நீ இருக்க. ஆனா எனக்கு அந்த பாக்கியம் இல்லையேமா. லோகத்தில் இருக்கிற எத்தனை தாய் இருக்காளோ அத்தனை தாயிலும் வரிசையா நிக்க வச்சா எனக்கு எந்த சீட்டுன்னா கடைசி சீட்டுன்னு சொன்னா தேவகி பிராட்டி. தாயரில் கடையாயினதாயே இங்க எம்பெருமான போக்கியத்தை சொல்றா, அவயவங்களின் அழக சொல்றா, நிறத்தை சொல்றா, உருவத்தின் அமைப்பை சொல்றா. இப்படி எப்ப இப்படி எல்லாத்தையும் அடையப்பற்ற எம்பெருமானை அவனுக்கு நான் தாய் என்று சொல்லுவதற்கு ஒரு தகுதியற்றவளாய் தாயரில் கடையாயின தாயா என்னை எம்பெருமான் ஆக்கிட்டானே. என் மனசுடைய உள்ள கிடைக்க நான் யாரிடத்திலே சென்று சொல்லுவேன் சொல்லிட்டு இந்த பிராட்டி இந்த ஆழ்வார் தேவையனுடைய ஸ்தானத்திலே நின்று பிராட்டுற. இது முதல் பாசுரம். சரி, இந்த பாசுரத்துல எல்லா தாயும் விட கடைத்தாயா நான் இருக்கேன்னு சொன்னான். அடுத்த பாசுரத்தை என்ன சொல்ல போறான்றத பாப்போம். வடிக்கொள் அஞ்சனமெடு செம்மலர்கண் மறைவு மேதினி தொன்றினை நோக்கி முடக்கி சேவடி மலச்சிறு கருந்தாள் பொலிய நீர் முகிறு குடவிய போல அடக்கையார செஞ்சுரு விரல் அனைத்தும் அங்கையோடு அணைந்த அணையில் கிடந்த கிடைக்க கண்டிட பெற்றிலே நந்தோ கேசவா கெடுவேன் கெடுவேனே. ஏ கேசவ நம்பி அப்படின்னு நான் கெட்டு போயிட்டன்பா. வடித்தலை அஞ்சனம் கண்ணுக்கென்றே செய்யப்பட்ட அந்த மயிருக்கு அஞ்சனம் இருக்கு நல்ல அழகா. அந்த திருக்கண்களை எழுதிய மை செந்தாமரை கண்களால் இந்த மைய திருக்கண்ணில் எழுதி நல்லா பொறிந்திருக்கு பெருமானுக்கு. வடிக்கொள் அஞ்சம அஞ்சனம் எழுது செம்மலர்கண் மருவி மேல் இனி தொன்றினை நோக்கி. குழந்தைக்கு ஒரு தூளியோ ஒரு தொட்டுலையோ கட்டி விட்டுருக்கா. அந்த குழந்தை எப்பயாவது கண் முழிச்சுன்னா விளையாடும் இல்லையா. நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பார்த்துட்டு குழந்தை பிறந்தா தொட்டுல விடுறது இல்லை தூளி கட்டுறதுன்னு அந்த காலத்து வழக்கம். இப்போ எல்லாம் தொட்டுள் வர்றதுக்கு வேற எப்படி இப்போ வளர்க்குறான்னு தெரியல. அப்படி எனக்கு இப்போ அந்த மாதிரி ரெண்டுக்கும் நடுவில் ஒரு கிளுகிழிப்பை கட்டி தொங்கணும், ஒரு கிளி பொம்மை கட்டி தொங்கணும், இல்லை வேற யாராவது பூனையோ எதையோ ஒன்று கட்டி தொங்க விடுவோம். அந்த குழந்தை கண் முழிக்கும் போது அதை பார்த்து ஒரு சந்தோஷிக்கும், ஒரு சிரிப்பு சிரிக்கும், அழுகை நிறுத்தும், ஒரு சப்தம் வர மாதிரி ஏதாவது வஸ்துவை அந்த நடுவில் கட்டி விடுவோம் இல்லையா. அதை சொல்றாரு இங்க மருவிமே இனி தொன்றினை நோக்கி முடக்கி சேவடி. சில குழந்தை காலை உதச்சுட்டு அழுதுண்டு இல்லை சிரிச்சுட்டே அந்த பொம்மையை பார்த்து சந்தோஷப்படும். சில காலை மடக்கி வச்சுருக்கும் தொட்டில் உயர்ந்த தொட்டில் இருக்கிற குழந்தை சில சமயம் நீட்டிக்கும், சில சமயம் உதச்சி மடக்கிட்டு எழுந்திருக்க ட்ரை பண்ணும். அந்த மாதிரி சொல்றா மடக்கி சேவடி முடக்கி சேவடி மலச்சிறு கருந்தாள். எம்பெருமானுடைய திருப்பாதத்தினுடைய உள்பக்கம் பாதம் அப்படின்னா சிவந்து இருக்குன்னா தாமரை புஷ்பம் போன்று இந்த உள்பாதம் சிவந்து இருக்கு. மேல் பக்கம் இவன் தான் அஞ்சன வண்ணன்னு சொல்லிட்டா இல்லை வந்து நீலமேக சாமலன்னு சொல்றாளே அந்த மாதிரி பெருமாள் கிருஷ்ணன் கருப்பாக இருப்பான் மேல் பக்கம் கருத்து இருக்குன்னு அந்த இடத்துல. அதான் சொன்னா இங்க முடக்கி சேபடி மலச்சிறு கருந்தாள் பொலியும் நீர் முகில் குழவிய போல. குழவினா குழந்தை குட்டி போல இருந்தான். இப்படி இந்த எம்பெருமான் இங்க இருக்கான். அடக்கையார் அச்செஞ்சிறு விரல் அணைத்தும் அங்கையோடு அணைந்த அணையில் கிடந்த சின்ன குட்டியான மாதிரி இந்த குழந்தை இருக்கு சுவாமி. அடக்கியாரன்னு ஒரு பதம் போட்டார் ஆழ்வார் இங்க. அதாவது இந்த கைகளை விரிக்காம விரித்தா உள்பக்கமும் எம்பெருமான திருக்கரத்திலையும் தாமரை புஷ்பம் ஒன்றே சிவந்து தான் இருக்கும். அடக்கியார எல்லாவர்களையும் பெருமான் மடிச்சுட்டு இருக்கான். உள்ளங்கையை சேர்ந்து விரல்லாம் சேர்ந்து இருக்கு. செஞ்சிறு விரலாய்த்தும் அங்கையோடு அணைந்த அணையில் கிடந்த எல்லாம் மடிச்சு வச்சுட்டு இந்த குழந்தை அந்த தொட்டில கிடக்கு. குட்டி யானையை போலே அங்கே படுத்துட்டு இருக்கு இந்த குழந்தை.
கிடக்கை கண்டிட பெற்றிலே நந்தோ. இப்படியாக நீ வந்து அந்த தொட்டில கிடக்க வந்து அழகு இருக்க, அந்த நீ படுத்துக்கின்ற அழகு இருக்க, ஒன்று காலை நீட்டின் இருக்கணும், இல்லை காலை மடிச்சுட்டு இருக்கணும், குட்டியானை போல நீ தூங்கும் அழகு, இல்லை நீ மேலே இருக்கிற வஸ்துவை பார்த்து அந்த விளையாடும் அந்த லீலை இருக்க, அதை நான் கண்டிலேன், நான் கெட்டு போயிட்டேனுவோ. கண் கிடைக்க கண்டில பெற்றிலே நந்தோ. கேசவா கெடுவேன் கெடுவேனே, நான் கெட்டு போனேனப்பா, என்னுடைய பாபமானது உன்னிடம் அஞ்சவிடலை, உன்னுடைய சேட்டிதங்கள் எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல சுவாமி அப்படின்னா. ஆனா ஒரு அனுகிரகம் மட்டும் நீ எனக்கு பண்ணிட்ட, என்னன்னா என்னை மலடுன்னு சொல்ல. நீ பிறந்து நான் ஒரு தாய் என்பது ஆச்சு. ஏன்னா இந்த குழந்தைக்கோசரம் தான் கம்சன் காத்துட்டு இருந்தான். முதல்ல 7 பிறந்தது, அது இருக்கட்டும் ஒரு பக்கம். ஆனா நீ பிறந்தது என்ன சுவாமி, ஜெகத் ரட்சகன் வந்து இங்கே அவதாரம் பண்ணிருக்கு, அதனால எனக்கு ஒரு பெருமை ஏற்படுத்தினேன். முன்பு நான் மலடு என்று இருந்தேன், இப்ப மலடு இல்லை, இவள் ஒரு தாயின் ஒரு ஸ்தானம் கொடுத்த. ஆனா ரெண்டாவதா என்ன, தாயினுடைய பூர்ணத்துவம் எப்ப கிடைக்கிறதுன்னா, அந்த குழந்தைய பால் ஊட்டி சீராட்டி தாராட்டி வளர்க்கும் போதுதான் அவளுக்கு ஒரு சிறந்த தாய் என்பதான இருக்கும். அதுவும் எனக்கு நிஷித்தம் பண்ணி தள்ளிட்டேயேப்பா, என்னை தாயாரியர்கள் கடையா இன தாயே என்று முன்பாசிரத்திலே ஆழ்வார் கூறும்படியாக என்னை பண்ணிட்டாய். இந்த இதா முன்பு மலட நின்று இழந்தேன், பின்பு பெற்று வைத்தே அனுபவிக்க பெறாதேன் என்றேன்னு சொன்னா தேவ இந்த பிராட்டி. அப்படியாக மலடி ஸ்வீகார புத்திரனை கண்டார் போலே நான் வயது வந்த பிறகு கண்டால் அத்தகைய பிரேமை உண்டோ அப்படின்னா. இது சிட்டியில் நடக்கிற சமாச்சாரம். 6 வயசு 7 வயசு ஆட்டு குழந்தைய கொண்டு 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே இந்த ஹாஸ்டலில் கொண்டு சேர்த்துடுறான். இன்ஜினியரிங் பண்ணணும், ஏரோநாட்டிக் படிக்கணும், பெரிய பெரிய படிப்புலாம் படிக்கணும், ஐஐடி போகணும்னு சொல்லி, ஐஏஎஸ் ஆனும் சொல்லி இந்த ஸ்பெஷல் கோச்சிங் சென்டர் மாதிரி கொண்டு அவன் அந்த சேர்த்துட்டு பையனுக்கு வந்து 17-18 வயசு வரும்போது இதெல்லாம் முடிச்சுட்டு ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ஆற்று கூட்டின்னு வருவா. அப்போ பார்த்தாக்கா இந்த அந்த குழந்தை திருப்பி தூளியில் படுத்துட்டு பாலசேஷ்டிதங்கள் பண்ணி அம்மாட்ட ஸ்தன்யபானம் பண்ணுமான்னு அந்த ஸ்டேஜை தாண்டி போயிடும். அப்போ அந்த குழந்தை எவ்வன பருவம் வந்துடுறான். அந்த மாதிரி நீ என் நீ பிறந்தவொடனே எனக்கு ஒன்று சேஷ்டிதம் ஒருடைய உன்னுடைய இந்த குழந்தை அனுபவத்தை நீ எனக்கு கொடுக்கல. நீ பெரியவனான பிறகு எங்கிட்டே வந்துன்னா அன்றைய முன்னால் நீ எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய பிரேமை ஏற்படுமா, அது ஏற்படாதப்பான்னு சொல்றா தேவகி பிராட்டி. இங்க அந்த பாவனை வேணா இருக்குமே தவிர உண்மையா அந்த சேட்டியம் எனக்கு கிடைக்காதேப்பா, இப்படி நான் பாபி ஆயிட்டேனே கெடுவேன் கெடுவேனே அப்படின்னு சொன்னான். இது ரெண்டாவது ஸ்திதியில தேவகி பிராட்டி அழறா. அடுத்தது 3வது பாசுரம். முந்தன் அன்புரை அன்புட மகளிர் முறை முறை தந்தம் குரங்கிட இருத்தி எந்தையே எந்த குலப்பெருஞ்சுடரே எழுமுகள் கணத்தெழில் கவரேரே உந்தையாவல் என்றுரைப்பனின் செங்கேள் விரலினும் கடை கண்ணினும் காட்ட நந்தன் பெத்தனன் அல்வினையில்லான் அங்கள் கோன் வசுதேவன் பெற்றிடனே. இந்த பிராட்டி நான் பெற்றேனே எனக்கு மட்டும் இந்த உன்னுடைய லீலா வினோதங்களை காட்டல அப்படின்னு தன்னை மட்டும் நொந்துண்டு எனக்கு கிடைக்கல எனக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு சொல்லல. இந்த தேவகி பிராட்டி தன்னுடைய பர்த்தாவையும் கூட்டுக்கிறா, எனக்கு மட்டும் இது கிடைக்காம இல்லை, என்னுடைய பர்த்தாவான அதாவது உன் தந்தையான வசுதேவனுக்கும் அந்த பாக்கியம் இல்லாமல் போயிடுத்து அப்படின்னு சொல்றா. நல்வினை இல்லா நங்கள் கோன் வசுதேவன் பெற்றிடனே அப்படின்றா. எது கிடைக்கலன்னு சொன்னா முதல் ரெண்டும் கிடைக்கல, தனக்கு எது கிடைக்கலையோ அதுவும் பிதாவுக்கும் கிடைக்கல இல்லையா. ஸ்தன்யபானம்னு தாயார் தான் பண்ண முடியுமே தவிர மற்றவள் வசுதேவர் குழந்தைய தூக்கி வச்சுப்பார் கொஞ்சுவர் தாளாட்டுவர் சீராட்டு எல்லாம் பண்ண முடியும், வித்யாபியாசம் பண்ணி வைப்பார் எல்லாம் பண்ண முடியும். அப்படி எது எது தனக்கு கிடைக்கலோ எல்லாமே வசுதேவருக்கும் கிடைக்கல. ஆனா இந்த விராட்டி இந்த 3வது பாசுரத்துல வசுதேவரோட திருநாமத்தையும் சொல்றா. அந்த இடத்துல முந்தன் அன்புரை அன்புட மகளிர் முறை முறை தந்தம் குரங்கிட இருத்தி முந்தை நண்புரை அன்புடை மகளிர்
முந்தைய நண்பரேனா தாய் தந்தை அதற்கு முன்னான அந்த பாட்டிமார்லாம் இருக்காளே அந்த கோகுலத்துல எத்தனை பேர் இருக்கா கிருஷ்ணன் பிறந்தான்னா அற்புதம் அற்புதம் தமற்புதம் பாலகம்னு சொல்ற மாதிரி இந்த கிருஷ்ணன் வந்து அங்கே பிறந்திருக்கான் அவனோட வாமனை ஒரு நிமிஷம் தூக்கி வச்சுக்க மாட்டோமா அன்புடை மகளிர் உன்னிடத்திலே பிரீதியான மகளிர் இருக்கா அன்புடை மகளிர் அவ எப்படின்னா அவள் டேர்ன் போட்டுக்கிறா கியூல நிற்பானா வந்து நம்ம ரேஷன்ல 1000 ரூபாய் கொடுக்குறான்னா கியூல நிற்கிறோம் வெயிலும் பார்க்காம 4 கிலோ சக்கரைனா கியூல போய் நிற்கிறோம் திருவேங்கடமுடையான சேவகத்துக்கு எப்படி கியூல நின்று போறோமோ அந்த மாதிரி கிருஷ்ணாவதாரத்தை இந்த இந்த திருவாய்ப்பாடியிலே உள்ள அத்தனை கிருஷ்ணன் பேர்ல பக்தி உள்ளவாளும் அவன் பேர்ல பிரீத்தியா இருக்கிறவாளும் இந்த குழந்தைய நாம் ஒரு நாளா நம்ம கையாலே தூக்க மாட்டோமான்னு மனசுல ஆர்த்தி இருக்கிறவாளும் கியூலடைந்து முறை முறை தந்தம் அப்படின்னு ஒத்த ஒத்தரா நின்று என்ன பண்ணான்னா குரங்கிட இருத்தி குரங்கிட தான் தொடக்கி பேரு ஆனா இடுப்புன்னு சொல்றா குமுறை முறை தந்தம் குரங்கிட இருத்தி மடியில வச்சுன்னு ஆசைப்படுறா சுவாமி இந்த மடியில வச்சுக்க கூடிய ஆசையானது உன்னை பெத்தேனே தவிர சுவாமி உன்னை தூக்கி ஒரு நிமிஷம் மடியில வச்சுட்டனா ஸ்தன்னபானத்துக்கு வழி எல்லாம் பண்ணிட்ட ஆனா ஒரு நிமிஷமான மடியில வச்சுருக்க மாட்டேன் இந்த குழந்தைய நான் வயத்தை திறந்து பெத்தேன்னு அப்பா எடுத்துட்டு போயிட்டார் உன்ன ஆனா இந்த பாக்கியமானது யாருக்கு கிடைச்சதுன்னு சொன்னாக்கா முறை முறை தன் தம் குரங்கிட இருத்தி முந்தன் புரை அன்புட மகளிருக்கு கிடைச்சதுன்னு ஆழ்வாருங்க அப்படிப்பட்டவனே எந்தையே என்னுடைய அப்பாவே என் அப்பனே என் குலப்பெரும் சுடரே எங்கள் குலத்துக்கு தோன்றிய வித்தே பெரிய பரஞ்சோதிசானவனே எங்கள் குலத்தை விளங்க வைக்க வந்தவனே அதாவது சுடர் விட்டு எப்படி ஒரு ஜோதி இருக்கு எரியுமோ அதை போல எங்கள் குலத்துக்கோர் விளக்காய் தோன்றி எப்படி நந்தகோபன் குலத்துக்கு இவன் வந்து வசுதேவன் குலத்துக்கு விளக்காய் தோன்றினான் ராமாவதாரத்திலே அங்க தசரதனுக்கு ஒரு விளக்காய் தோன்றினான் அவன் எப்படியாக எந்தையே எந்தன் குலப்பெரும் சுடரே எழுமுகில் கணத்தெழில் கவரேரே அப்படின்னு எழுமுகில் கணத்து எழில் எழுமுகில்னா மேகம் நீர் கொண்ட மேகம் அப்படி கிளந்து எழுவா போலே அவர் காந்தியை கவர்ந்த சிங்கமேன்னு சொன்னான் கவரேரே உந்தையாவன் என்றுரைப்பனின் சங்கேனா இப்படி குழந்தையை தூக்கி டேர்ன் போட்டு இந்த கிருஷ்ணனை தூக்கி இடுப்புல வச்சிருந்துக்காளே இவன் ஒரு தரமான இவன் ஸ்பரிசம் பண்ண மாட்டமான ஆசையோட வராளே அவன் அந்த குழந்தைகிட்ட கேட்கறா உந்தையாவன் என்றுரைப்ப உன் அப்பா யாருன்னு கேட்டானா உன்னுடைய தந்தை யார் காட்டுன்னு கேட்கறா நின் சங்க விரலினும் கடை கண்ணினும் காட்ட இந்த பெருமாள் என்ன பண்ண இந்த கிருஷ்ணன் பண்ணா தன்னுடைய சிவந்த திருக்கரத்தை தூக்கி கைய தூக்கி நந்தகோபரை காட்டுறார் நின் செங்கல் விரலினும் கடை கண்ணினும் காட்டு விரலாலும் காட்டுறார் இந்த குழந்தை தலையை சாய்ச்சிட்டு அப்பா எங்க இருக்காளோ இப்படியே கடை கண்ணால பாக்குறது நம்ம மாத்த கூட குழந்தைகளை வந்து அம்மா கிட்டே வெள்ளேன்னு யாரோ விசிட்டர் வந்தா கையில வாங்கிட்டு பா அம்மா எங்க சொல்லு அம்மா எங்க சொல்லுன்னா அம்மா எந்த பக்கம் இருக்காளோ அப்படி தலையை திரும்பி பார்க்கும் அந்த மாதிரி இந்த அன்புடைய மகள் இருக்காளே இவா அந்த கிருஷ்ணன் கேட்கறா உன் தகப்பன் யாருன்னு கேட்டா உந்தையாவன் என்றுரைப்ப அப்படின்னு கேட்க உடனே இந்த குழந்தை தன் சிவந்த திருக்கரத்தை நீட்டி அந்த நந்தகோபரை பார்த்து சொல்றது பார்த்துட்டு தன் திருக்கண்களாலே கடைக்கண்ணாலே ஒரு கடாட்சம் பண்றது அப்பாவர் அதுதான் இங்க சொன்னார் ஆழ்வார் நின் சங்கள் விரலினும் கடை கண்ணினும் காட்ட இப்படிப்பட்ட ஒரு பாக்யம் இப்படிப்பட்ட ஒரு புண்ணியத்தை ஒரு புண்ணியத்தை கொடுத்தான் இவாளுக்குனா விரலினும் கடை கண்ணினும் காட்ட நந்தன் பெற்றனன் அடரா வளர்ப்பு அப்பாவுக்கு கிடைச்சதே ஒரு வளர்ப்பு தாய்க்கு கிடைச்சதே நந்தன் பெத்தனன் நல்வினை இல்லா எங்க ஆத்துக்கார் வசுதேவர் இருக்காரேப்பா உன்னை பெத்த தந்தை இருக்காரே சுவாமி அவருக்கு ஒரு நல்வினை இல்லை நல்வினை இல்லா அப்படின்னு இப்படி ஒரு விதி இருந்தா இவர் எங்க அப்பான்னு உன் வாயால நீ சொல்லணுமே அந்த பாக்கியம் இவர் என்னுடைய அந்த பதிக்கு கிடைக்காம போயிடுத்து அதுதான் இங்க சொன்ன அந்த பிராட்டி நந்தன் பெற்றனன் நல்வினை இல்லா நங்கள் கோன் வசுதேவன் பெற்றனே பெற்றிலனேன்னு சொன்னான் இந்த வசுதேவன் வந்து
என்னுடைய ஆத்துக்கார் வந்து உன் வாயால் இவர் என் தகப்பனான்னு சொல்லி கேட்கக்கூடிய பாக்கியத்தை இழந்துட்டேனேன்னு சொன்னான். இந்த இடத்துல அதாவது வசுதேவரும் தேவகியும் இவா பண்ண தபஸின் பயனாக இவாளுக்கு பெருமாள் வந்தார். சரி, நந்தகோமன் என்ன தபஸ் பண்ணா சுவாமின்னா, ஏதாவது காரணம் இருக்கும், இல்லாட்டா பெருமாள் அங்கே போகமாட்டேன். ஒன்று மாதூல பயம், கம்சன் இந்த குழந்தைய கொண்ட போகிறான், அது ஒரு பக்கம் இருந்தால் பெருமாள் ஒரு நிமிஷத்தில் அவனை கொண்டுடுவார். இருந்தாலும் பெருமாள் அவரிடத்துல ஒரு 11 வருஷம் வளர்றார். அப்படி அந்த வளரும் இந்த எம்பெருமானை வளர்க்கக்கூடிய பாகியத்தை அந்த நந்தனுக்கும் யசோதை பிராட்டுக்கும் எம்பெருமான் கொடுத்துருக்கான்னா அவ ஏதாவது தபஸ் பண்ணிருக்கணும், இல்லைனா இது அவளுக்கு கிடைக்காது. எப்படின்னா பரம பாகவதர், நந்தகோ ஒரு பரம பாகவதர், பாகவத பக்தரானார். மம பக்த பக்தேஷுன்னு சொன்னானே பெருமாள். இப்படியாக அந்த பாகவதனிடத்துல அவருக்கு ஒரு ஈடுபாடு, அதனாலே கூட எம்பெருமான் அங்கு வளர்ந்திருக்கலாம். அப்படிப்பட்ட அவன் வாயாலே இவர்தான் நந்தகோபரி கை காட்டி கண்ணால் காட்டி இவர் என் தகப்பன்னு சொல்லக்கூடிய அந்த பாக்கியத்தை என்னுடைய புருஷன் இருக்காரு, யார் வசுதேவர் இருக்காரு, அவர் பெறலையேப்பான்னு சொல்லி தன் மனசு ஆர்த்தியை இங்க சொல்றான் அந்த பிராட்டி. அடுத்த பாசனம் பிரவேசம் பண்ணலாம். களிநிழாவிடல் மதிவு கமரகம் கண்ணனே திங்க மார்வும் திண்டோடும் தளிவள கருங்குழல் பிறையதுவும் தாமரை தடங்கொழு தாமரை கண்களும் பொலிந்த இளமையின் பத்தை இன்று எந்த கண்ணால் பருகுவேற்கிவள் தாயியனிந்த அளவில் பிள்ளம இன்பத்தை இழந்த பாவியே ஜனதாவின் இல்லாதே. அப்படின்னா என் கண்ணனே, களிரடாயில் மதிப்புரை முகமும் ரொம்ப களிப்பு, அந்த களிப்பையொட்டிய அழகான எழில் மதி நிலாவை உடைய பூர்ண சந்திரனை போன்ற திருமுக மண்டலத்தை உடையவனே என் கண்ணனே. அப்படின்னா திண்கை மார்பும் திண்டோடும், திண்கை மார்பு திண்ணுனா திடமான திருக்கை அல்ல, அது மாதிரி விசாலமான திருமார்பு பிராட்டி அவன் வாசம் செய்யும் திருமார்பு. திண்கை மார்பும் திண்டோடும், ஸ்கந்தம்னா தோல்னு பேரு சம்ஸ்கிருதத்துல. திண்கை மார்பும் திண்டோடும் தளிமலர் கருங்குடல் பிறையதுவும், தளிமலர் இளந்தளிர்களையும் மலர்களையும் இவன் எம்பெருமான் சிறசிறே அணிந்திருக்க அணிவிச்சிருக்க யசோதை பிராட்டி. அப்படி பிற குடல் பிறையதுவும், அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுடைய கரிய நல்லா பிறை வடிவாக பின்னப்பட்ட லட்சணமான கூந்தல், விலட்சணமான கூந்தல் அது. இப்படி பிறையதுவும் தடங்குழு தாமரை கண்களும் பொலிந்த, தடங்குழு தாவது உங்கவே சொல்லிட்டா அந்த முதல் பாட்டிலேயே வந்தது, அம்புயத்தடங் கண்ணினந்தாலோலே வந்தது. திருப்பி ரெண்டாவது புனராவர்த்தி ஆழ்வார் சாதிக்கிறாருங்க, தடங்குழு தாமரை கண்களும் பொலிந்த. தடாகத்திலே எப்படின்னு சொன்னா தடன் கொள் தாமரைன்னு போட்ட, அந்த கொள் தாமரைக்கு விசேஷ வாக்கியம் அற்புதமா சாதிச்சிருக்கா பெரியவா. எப்படின்னா ஒரு பெரிய தடாகம் இருக்கு, தாமரை தடாகம் இருக்கு, அந்த தடாகத்துல 100 கணக்கான புஷ்பங்கள், அதாவது நிறைய தாமரை புஷ்பம் இருக்கு, வெள்ள தாமரை சகப்பு தாமரை இருக்கு இல்லைன்னு சொல்லல. ஆனா எப்படி உபமானம் காட்டுறாங்க பெரியவா, அந்த தடாகம் மொத்தத்துக்கும் ஒரே ஒரு தாமரை புஷ்பம், ஒரு தாமரை புஷ்பம் அப்படியே பெருசா மலர்ந்து அந்த தடாகத்தை எல்லாம் விழுங்கும்படியாக இருக்கே, அத மாதிரி பெருமாள் திருக்கண்கள் இருக்கா, அதுதான் தடங்குள் என்ற பதத்துக்கு அர்த்தம் சாய்க்கிறா பெரியவாங்க. தடங்குழு தாமரை கண்களும் பொலிந்த, அப்படின்னா கண்கள் இருக்கு, கண்ணில் ஒரு பாப்பா இருக்கு, ரெண்டு பக்கம் வெள்ளையா நடுவில் கருப்பா இருக்கு. இந்த கருப்பு பகுதியே நம்ம வந்து ஒரு தாமரை புஷ்பம்னு நினைச்சிருந்தாலும் அந்த வெள்ள பகுதியில் ஜவஜமஞ்சு இருந்தாலும் கருப்பு பகுதி மலர்ந்து இருந்தா மொத்த கண்களுமே ஒரு தாவ புஷ்பம் மாதிரி நமக்கு தெரியும் இல்லையா, அதை உபமோனா காட்டி பெரிவாயுங்க. ஒரு தடாகம் மொத்தம் ஒரு தாமரை புஷ்பமே விரிஞ்சு மலர்ந்திருந்தா எந்த ஸ்திதியிலே நமக்கு சேவை சாதிக்குமோ அப்படியாக இந்த கண்ணனுடைய திருக்கண்களானது தடங்கொழு தாமரை கண்களும் பொலிந்த அப்படி இருக்குன்னு சாய்கிறாங்க. இப்படிப்பட்ட பெருமாள் இருக்கானே, எழில்மதியை கண்ணன், திண்கை மார்பு திண்டோல்னு சொன்னான், தளிமல கருங்குழல் பிறைன்னு சொன்னான், தடங்கொழு தாமரை கண்ணுன்னு சொன்னான். அடுத்து இது இதெல்லாம் இதுக்களுடைய இதனுடைய போகம் எங்கே இருக்குன்னா இளம இன்பம். அப்படின்னா இப்படிப்பட்ட ஒருனுடைய இளமையான இன்பத்தை, இந்த இன்பம் எந்த அவதாரத்தில் கிடைக்கும் சுவாமி, ராமாவதாரத்தை பெருமாள் கிட்ட யாரும் போக முடியாது,
கிருஷ்ணாவதாரத்துல கோபஸ்திரிகள் மொத்த பேரும் போய் பெருமான் அனுபவிச்சா. இளமையின் பத்தையின் அந்தன் கண்ணால் நான் இன்று என் கண்ணால் ஒரு நிமிஷம் உன்னை பார்த்து ஒரு சந்துஷ்டி இல்லை எனக்கு. அந்த அழகனை நான் பார்க்கலையே, பெற்றனை தவிர இந்த வயத்துல என்ன பண்ண முடியும்? என்னுடைய திருக்கங்களாலே நன்கு நான் அப்படியே உன்னை பார்க்கும்போதே உன்னை என்ன உன்னை சுவீகரிச்சுக்கிற மாதிரி பார்க்கணும். இந்த பாக்கியம் இவள் இந்த தாய்க்கு கிடைக்கலையேப்பா. இளமையின் பத்தை என்று எந்த கண்ணால் பருகுவேற்கு இவள் தாயன இணைந்த. இவள் தாயின்னு சொல்லப்படி எப்படி சொல்ல முடியும்? ரசானுபவம் கிடைக்கல எனக்கு. அளவில் பிள்ளமையின் பத்தை இழந்த பாவியேன், இந்த அளவு உன் தசையிலே நான் வருகின்ற அளவு இந்த பிள்ளமை இன்பம் இந்த ரசானுபவம் என் குழந்தைவன் நான் அவனுக்கு தாய் என்று சொல்லக்கூடிய அந்த அந்த அனுபவத்தை எனக்கு நீ தரலையே, இன்பத்தை இழந்த பாவினான்னு சொன்னான். அளவில் பிள்ளமை இன்பத்தை இந்த பிள்ளையால் கொடுக்கக்கூடிய மொத்த இன்பத்தையும் இழந்த மகா பாவினான். பாவியே எனது ஆவின் இல்லாது நான் என் ஆவி இருந்து எனக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு குழந்தைய நான் லோக பிதாவை நான் பெற்றுட்டு அதுக்கு ஒரு பாலோட்டல சீராட்டல ஒண்ணுமே செய்ய முடியாத அது உறங்கும் அழகையும் நான் பார்க்கல, விளையாடும் சேட்டிருத்தையும் நான் பார்க்கலப்பா. என் கண்கள் தாமரை போல இருக்குன்னு சொல்றா. இப்படி இருக்கும் குழந்தையை நான் என் கண்களாலே ஆறத்தழுவாமல் என் கைகளாலே ஆறத்தழுவாமல் கண்களாலே ஆற பருகாமல் நான் இருக்கேனே, என் உடம்புல இந்த உயிர் இருந்தும் என்ன பிரயோஜனம்? எனது ஆவி இங்கு நிற்காது அப்படின்னு சொல்லிட்டு அற்புதமான நாலாவது பாசுரத்தை நமக்கு ஆழ்வார் காட்டி கொடுக்கிறார். அடுத்த பாசுரத்துல ரொம்ப அற்புதமா சாய்கிறார். மறுபம் திருநெட்டையில் சுட்டி அசைதர மணிவாயுடை முத்தம் தருதலும் உந்தந்தாதையை போலும் வடிவு கொண்டு கொண்டு உள்ளவுள் குளிர விரளச் செஞ்சரு வாயுடை சேர்த்து வெகுடையா நின்றுரைக்கும் அவ்வுரையும் திருவிலேன் ஒன்றும் பெற்றிலேன் எல்லாம் தீவரங்கை யசோதை பெற்றாளே அப்படின்னு. உன்னுடைய சேட்டிதம் மொத்தமும் தெய்வ பிராட்டி என்று சொல்லப்பட்டதான அந்த ரங்கை யசோதை இருக்காள், என்ன பாக்கியம் செஞ்சிருக்கா, என்ன பாக்கியம் செஞ்சிருக்கா, அவளுக்கு கொடுத்தியேப்பா நான் பாபி ஆயிட்டேன்னு முதல் பாசுரத்தை சொன்னா. இந்த பாசுரத்துல உன்னுடைய மொத்த வைலட்சண்யத்தையும் அவளுக்கு கொடுத்தையேன்னு சொன்னா. மறுவும் நம் திருநற்றியல் சுட்டி அசைதர குழந்தைக்கு தெரியும், சின்ன வயசுல பார்த்துருப்போம். இக்காலங்கள்ல அது யாரும் சாத்துறது இல்லை. பெருமாள் மட்டும் சன்னதிகளில் அர்ச்சா விக்கிரகத்தில் சாத்திரா, சுட்டி சாத்திரா, பெருமாளுக்கு தாயாருக்கும் சுட்டி சாத்திரா. மருவம் திருடத்தையில் சுட்டி அசைதர பெருமாளுக்கு கிருஷ்ணாவதாரத்தில் அந்த கிருஷ்ணனுக்கு நித்திய நல்லா தரவாரி பின்னி சுட்டி சாத்திரிக்கா பெருமாளுக்கு. இந்த குழந்தை தத்தியத்தை நடந்து வரும்போது நெத்தி சுட்டி அப்படி அப்படி ஆடும், அந்த ஆட்டமே ஒரு அழகு. என் குழந்தை எப்படி ஆடி வரான்னு பாரு. தலையை பின்னி நெத்தி சுட்டி சாத்தி பெருமாளுக்கு அந்த திருஷ்டி போட்டு வச்சு குழந்தை மட்டும் கை வளையில போட்டு பின்னாடி புஷ்பத்தை சாத்தி கொண்டையில அந்த குழந்தை ஆடி வரும்போது ஒரு அழகு இருக்கு. அதை தாயார் அப்படி பார்த்து பார்த்து கண்கள் பூத்து பூத்து அனுபவிக்கும் அழகானது எனக்கு கிடைக்கலையேப்பா. மறுபொன்னும் திருநட்டியில் சுட்டி அசைதர மணிவாயுடை முத்தம் தருதலும். இந்த குழந்தை வந்து நேராக அம்மான் இருந்து கட்டி நம்ம வாயில ஒரு முத்தத்தை கொடுக்கும். இந்த அற்புதமான ஒரு அனுபவம் இந்த அந்த உத அந்த அந்த உதட்டு ஸ்பரிசம் லோகநாயகனோட உதட்டு ஸ்பரிசம் எனக்கு கிடைக்கலையே. நான் பாவி, நான் பாவி நடரா, இது மொத்தத்தையும் தெய்வனங்க யசோதை வாரிக்கொண்டு போனாலேன்னு அவளுக்கு ஒரு ஏக்கம். அதுதான் அந்த ஏக்கத்தை ஒரு தாயார் ஒரு குழந்தைய பிரிஞ்சா அந்த அனுபவம் இப்ப இந்த லோகத்திலே யாருக்கானும் இருந்தா அவளுக்கு இந்த பாசுரத்தை ரசம் நம்ம மனசுல பதியும். எல்லாரும் இருக்கா இல்லைன்னு சொல்லல, ஆனா அந்த குழந்தை பிரிஞ்சவா இருக்கா பாருங்கோ, அந்த குழந்தை பிரிஞ்சவா இருக்காளே. இப்படியாக அது குழந்தை பிறந்த உடனே ஒரு ஒரு வயசுல பெருமாள் கொண்டு போயிட்டான்னா அவன் மனசு சரி போயிடுது அப்படின்னு விட்டுருவாள். தவறு அந்த குழந்தை வேற இடத்துல வளரும் போது இந்த தாய்ப்பாசம் இவளுக்கு பொங்கி எழுமே, அந்த பொங்கி எழும்படியாக யாருக்கு இப்ப இந்த லோகத்தை யாருக்கான விஷயம் இருந்தா இந்த மாதிரி ஒரு சீன் நடந்தா அவளுக்கு இந்த பத்து பாட்டு மனசுல அப்படியே நிற்கும் சுவாமி. இது அனுபவித்து அவளுக்கு தெரியும். அந்த மாதிரி மறுபம் திருநட்டியல் சுட்டி அசைதர மணிவாயுடை முத்தம் தருதலும். அந்த குழந்தை வந்து வாயில ஒரு கிஸ் பண்றான். யார பண்றான்? அம்மாவை பண்ணுவான் சுவாமி. தெய்வ நாங்க யசோதை பிராட்டிக்கு பண்றான். உந்தன் தாதையை போலும் வடிவு கண்டு கொண்டு
கேப்பான மாத்திர குழந்தை யார் மாதிரி இருக்குன்னா அவர் ஜாடைதான் அப்படின்னு இல்லையா அவர் சொல்லுவார் இல்ல இல்ல அது அவன் அம்மா ஜாடைதான் அது நம்ம கிட்ட வருமானது அது அப்படின்ட்டு அப்பா போயிடுவார் ஆனா அம்மா என்ன சொல்லுவா அதுதான் அம்மாவுடைய இந்த ஹிருதயமானது சொல்றது இந்த உந்தன் தாதையை போலும் வடிவு கண்டு கொண்டு அடதான் இந்த குழந்தை அப்பாவை மாதிரியே இருக்கே கை கை கைதாரெல்லாம் பண்ணி எழுதுறாம அப்பா மாதிரியே இருக்கேன்னு சொல்லுவா இல்லையா உந்தன் தாதையை போலும் வடிவு கண்டு கொண்டு உள்ளவுள் குளிர எங்க ஆத்துக்கார மாதிரி அப்படியே எனக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு ஒரு தாய் சொல்லும் போது அவருடைய ஹிருதயமானது குளிர்ச்சி அடைகிறது அதுதான் சொன்னேன் உள்ளம் உள் குளிரன்னு சொன்னேன் ஆழ்வாருங்க நம்ம வாழ்க்கையை காட்டுற சுவாமி ஆழ்வார் நாம் சாட்சாத்தான இந்த வாழ்க்கையில நம்ம லைஃப் நடக்கக்கூடிய விஷயங்களை தான் ஆழ்வார் அதிகள் பாசுரமாக காட்டியிருக்கா நமக்கு அதை நம்ம புரிஞ்சுக்க மாட்டேன்றோம் அது புரிஞ்சு இந்த பாசுரத்தை சேவிக்கும் போது அந்த ரசம் இருக்கு பாருங்க அது சாட்சாத் அந்த கண்ணனும் ராமனும் நம்ம பக்கத்தில் உக்காண்டிருக்க மாதிரியே அந்த துவனி தெரியும் இந்த பாசுரத்தை ஒன்று பண்ணிட்டாக்க இந்த அர்த்தங்களை மனசில் வச்சுட்டு இந்த பாசுரத்தை நாம் சேவிக்கும் போது சேவிக்கும் போது அப்படியே கிருஷ்ணன் பக்கத்தில் வந்து நிற்கிற மாதிரியும் ஒரு அனுபவம் கிடைக்கும் அது அந்த கிருஷ்ண பக்தி இருக்கிற வாழ்க்கை நிச்சயம் பெருமாள் அனுகிரகம் பண்ணுவார் மேற்கொண்டு பார்க்கலாம் விரலை செஞ்சிரு வாயிடை சேர்த்துயான் என்றுரைக்கும் அவுரையும் விரலை செஞ்சிரு வாயிடை சேர்த்து பெருமாள் அழகா வாயில வரல் போடுகிற குழந்தைகள் இருக்கு அந்த சிவந்த திருப்பவள வாயிலே இவன் சிவந்த அந்த விரலை பெருமாள் வாயில போட்டு விரல் சூப்பரர் வெகுளியான் என்றுரைக்கும் அவுரையும் வாயில வர போட்டு குழந்தை பேசும் ஒரு மழலை சொல் பேசும் குழந்தை அப்படியான இந்த மழலை சொல்லை நான் பெற்றிலேன் எனக்கு கிடைக்கலையேப்பா உன்னுடைய சேவையும் கிடைக்கல நீ நச்சு சுற்றி சாத்துகிற அழகும் எனக்கு தெரியல என் வாயில நீ முத்தமும் கொடுக்கல உங்க அப்பா போல இருக்கேன்னு மத்தமா சொல்றா அந்த தாயாரே சொல்லி இந்த உள்ளம் அந்த திருவுள்ளம் குளிரல எனக்கு அழகா நீ வாயில விரலை போட்டு விரலை செஞ்சிரு வாயுட சேர்த்து இப்படி வாயில விரல சேர்த்து நான் கேட்கற கேள்வி பதில் சொல்ல போறியே வெகுளியாய் ஒரு உரை உரைப்பையே என்ன உரை நானு ஒரு வளரி கொட்டும் குழந்தை ஏதோ ஒன்று சொல்ல ஒரு வார்த்தை சொல்லும் அதை வந்து பாதி எழுத்து புரியும் பாதி எழுத்து நமக்கு புரியாது இப்படியாக இந்த எம்பெருமானுடைய சேட்சிதங்களை எனக்கு திருவிலேன் ஒன்றும் பெற்றிலேன் திருநா அனுகிரகம் எம்பெருமா அனுகிரகம் எனக்கு இல்லை எல்லாம் தெய்வனங்கை யசோதை பெற்றாளே தெய்வனங்கையாக பெற்ற யசோதை பெற்றாள் சுவாமி அவர் என்ன பாக்கியம் செஞ்சிருக்கா என்ன பாக்கியம் செஞ்சிருக்கா எனக்குத்தான் இது கிடைக்காம போச்சுன்னு சொல்றா இந்த இடத்துல இப்படியாக இந்த தெய்வ தேவகின்னு சொல்றார் தெய்வ தேவகின்னு கடைசியில் சொல்ல போறார் தெய்வ தேவகையான அம்சம் இருந்தாலும் எம்பெருமானை அனுபவிக்கக்கூடிய பாக்கியமானது இவளுக்கு கிடைக்காம போச்சு அதுதான் இங்க பாசுரமா வெள்ள வர்றது அடுத்த பாசுரம் தன்னந்தாமரை கண்ணனே கண்ணா தவழ்ந்தெழுந்து தளர்ந்ததோர் நடையால் மண்ணில் செம்பழியாதி வந்து எந்தன் மார்பினில் மந்திட பெற்றிலே நந்தோ வண்ண செஞ்சரு கை விரலனைத்தும் வாரிவாகை கொண்ட படுகிறின் மிச்சல் உன்ன பெற்றிலேன் ஓ கொடிவினையேன் என்னையன் செய்ய பெற்றதன் மோயே தாமரை கண்ணா அன்றளந்த தாமரை குப்பம் போல இருக்கும் ஏ கண்ணா அந்த கண்களை உடையவனே பெருமாள் எப்படி வரான்னு சொல்றான் தண்ணுன்னா குளிர்ச்சின்னு அர்த்தம் குளிர்ச்சியான தாமரை புஷ்பத்தை போன்ற திருக்கண்ணில் உடைய என் கண்ணான்னு அர்த்தம் முதல் வரைக்கும் தவழ்ந்தெழுந்து தளர்ந்ததோரு நடையான் அஞ்சு விஷயம் சாய்க்கிறாங்க தவழ்ந்தார் பெருமாள் எழுந்தார் எழுந்த நாட தளர்ந்தார் திருப்பி நடந்தார் நடந்தார் அப்புறம் ஓடினார் தவழ்ந்தெழுந்து தளர்ந்து குழந்தை தவழ்ந்துன்னு வரும் எழுந்திருக்க ட்ரை பண்ணும் ட்ரை பண்ண உடனே கொஞ்சம் சிரமப்பட்டு ட்ரை பண்ணி நின்ற உடனே ஒரு ஆயாசம் கொடுக்கும் குழந்தைக்கு அது தளர்ந்து போச்சு பெருமாள் நடக்க ட்ரை பண்ணும் உடனே ஒரு நடந்து சின்ன நட நடந்து வரும் குழந்தை அதை காட்டுறார் அப்படி நடந்து போய் இந்த குழந்தை என்ன பண்ணுனா மண்ணில் செம்போடி ஆடி வந்து வாசல் இருக்க மண்ணில் போய் நன்னா விளையாடி கை கால் முழுக்க உதய செம்மண்ணா செம்மண்ணில் விளையாடி வந்து அங்கேருந்து வாடாயம் குழந்தைன்னு அம்மா கூட்டவனே ஓடி வந்து அம்மா மடியிலே மார்பை கட்டின்னு நிற்கும் பாருங்கோ அந்த ஒரு அனுபவத்தை நான் பெற்றிலேன்னு சொன்னான் இந்த தேவகி பிராட்டி
மண்ணில் செம்படி ஆடி வந்து எந்தன் மார்பினில் மந்திடப் பெற்றிலேன் அந்தோ அந்தோ நான் என் செய்வேன் பாவி என் பாவமானது என்னுடைய கர்மமானது உன்னுடைய சீட்டிதங்களை நான் சேவிப்பதற்கு பாக்கியமில்லா போயிட்டு உன்னை தொட்டு உன் திருமினை சுத்தம் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு பாக்கியம் கிடைக்கலப்பான்னு சொல்றா. எப்படின்னா வண்ண செஞ்சிரு கை விரல நைத்தம் வாரிவாய் கொண்ட வரிகளின் மிச்சல் வண்ண செஞ்சிருகை விரல நைத்தம் எம்பெருமானுக்கு அந்த ஒரு வெள்ளி பாத்திரத்திலையோ இல்லை இலையிலையோ சாதம் போடுற அந்த குழந்தை சாப்பிடக்கூடிய வயசு வந்துடுத்து இந்த குழந்தை பாதி சாதம் சாப்பிடும் பாதி கீழே இறக்கும் பாதி பெருமாள் திருவாயிலே மேல் பக்கத்துலாம் ஒட்டின்னு இருக்கும். அது வந்து நம்ம ஆங்கல்ல குழந்தைகள் பண்ணது இந்த சேஷ்டிதங்களை நாம் பார்த்துருக்கோம். இந்த மண்ணில் செம்படி ஆடி வந்ததுன்றது வந்து சிட்டியில் இருக்கிற வாழ்க்கை இந்த பாக்கியம் கிடைக்காது. கிராமப்புறங்களில் பசங்க ரோட்டில் விளையாடும் கைகால்லாம் ஒரே செம்மண்ணாக வரும். ஆனால் சிட்டியில் இருக்கிற வள பசங்க கார்டன் உள்ள தானே விளையாடுறது சுவாமி, அப்படி ஒன்றும் பெருசாக வந்துடாது, உடனே வாஷிங் மிஷினில் போட்டு துவச்சிட போகிறா. ஆனால் கிராமத்தில் அந்த விஷயம் இல்லை அங்கே. அதனால் இது விஷயம் அந்த கிராமத்தில் கிடைக்கும் மண்ணில் செம்படி ஆடி வந்து அந்த மார்பினில் மந்திட பெற்றிலே நந்தோ. அடுத்த வரி சொன்னார் வண்ண செஞ்சரு கை விரல நைத்தம் வாரிவாய் கொண்ட வரிசலின் மிச்சல். எப்படியாக இந்த எம்பெருமான் தன்னுடைய அழகிய வண்ண கைகளாலே அம்மா கொடுத்த சாத்தை பிசிஞ்சு சாப்பிட்டு வாய் முழுக்க மூணு முழுக்கம் இருக்கும் இடம் முழுக்க பாதி இறச்சி வச்சிருப்பார். இப்படி அந்த தாயார் என்ன பண்ணுவா, அந்த பிரசாதத்தை வீண் பண்ணுவாளா? பண்ண மாட்டாளே. நம்ம பார்த்த குழந்தை இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம அங்கே பார்த்துருக்கோம், எங்கள் அத்தையும் நான் பார்த்துருக்கேன். அந்த பிரசாதத்தெல்லாம் இலையிலேருந்து திரட்டி எடுத்து அதெல்லாம் போட்டு அந்த தாயார் சாப்பிட்ருவா கடைசியில் அதை வேணும் பண்ணாமல். ஆனால் இங்கே என்ன தேவகி பிராட்டினிடத்து இந்த தேவகி பிராட்டி என்ன பண்ணான்னா சாக்காத் எம்பெருமானுடைய எச்சில் பட்ட பிரசாதத்தை விட்டு வைப்பாளான்னு இதை வந்து அந்த இவ இருக்காளே தெய்வநங்கை யசோதை இருக்காளே அவளுக்கு கிடைச்சிது சுவாமி, எனக்கு கிடைக்கலையே. என் குழந்தையோட மிச்சம் இந்த அடிசில் எனக்கு கிடைக்கலையே. அடிக்கொக்கம்னு சொல்லுவா தெரியுமா, அடிக்கொக்கம்னு. இப்போலாம் அது இருக்கா அந்த ஸ்பூனில் தானே ஊட்டுறா, வழிச்சு அப்படியத்துக்கு அந்த பைப்பில் போட்டு ஆலமித்துக்கு உள்ளே போட்டுற வேண்டியது தான். இப்போ எல்லாம் ரொம்ப டீசெண்ட்டு கையிலக்க மூணு தரம் அது என்னதை டெட்டால் போட்டு கழுவிக்கிறா. இப்படி அப்போ இல்லை, இங்கே வண்ண செஞ்சு கை விரல நைத்தம் வாரிவாகை கொண்ட அடிசிலின் மிச்சல். இப்படியான எம்பெருமான் அவன் திருவாயில் உண்ட மிச்சலை நான் உண்ணும்படியாக ஒரு பாக்கியம் எனக்கு கிடைக்கிற உண்ணப்பெற்றிலேன். நீ என்ன பாபம் பாயுது ஓ கொடிவினையேன், இப்பொழுது ஒரு பாபத்தை நான் பண்ணியிருக்கேனே, பெற்றதை தவிர ஒன்றும் பண்ணலையே. நான் இந்த குழந்தைக்கு அவன் கொடுக்கும் அழகையும் அவன் கொடுக்கும் சேட்டிதங்களையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடைக்கலே. ஓ கொடிவினையேன் என்னையன் செய்ய பெற்றதன் மோயேனா. அதாவது என்னுடைய தாய் என்னை பிறவாம செய்திருக்கலாம். இது இந்த வார்த்தை யாருதுன்னா தேவகி பிராட்டி சொல்கிறா. தேவகியோட அம்மா தேவகியை வந்து பெற்றுக்காமல் இருந்திருந்தா இந்த இப்போ கிருஷ்ணன் நினைக்கக்கூடிய கூட கஷ்டம் எனக்கு வந்திருக்காது. ஒரு தாயாரான அவனை பெத்தனே தவிர மற்ற சுகங்கள் ஒன்றும் எனக்கு கிடைக்கல. இந்த கஷ்டம் எனக்கு வந்திருக்காது நான் பிறவாமல் இருந்தான்னு சொல்கிறான். இந்த இடத்துல என்னை என் செய்ய பெற்றதன் மோ, நான் எதுக்கு பிறந்தேனோன்னு கேட்குறா இல்லையா, அதுதான் ஆழ்வார் இங்கே அவர் தமிழில் சாதிக்கிறார். என்னை என் செய்ய பெற்றதன் மோயே அப்படின்னு சொன்னார். அடுத்தது குழகனே எந்தன் கோமளா பிள்ளாய் கோவிந்தா என் குடங்கையில் மண்ணி. ஒரு கை பேரலில் இளம் சிறுதளிர் போல் ஒரு கையால் ஒரு முலை முகம் நெருட. மழலை மென்னகை இடையிடையருள வாயிலே முலையிருக்க என் முகத்தே. எழுதுகொள் நின் திருக்கண்ணினை நோக்கம் தன்மயம் இழந்தேன் இழந்தேனே. ஏ குழகனே அப்படின்னா என் மனதை கொள்ளை கொண்ட குழந்தையே அர்த்தம் குழகன் அப்படின்னா. என் மனதை கவரும் குழந்தையே எந்தன் கோமளப்பிள்ளாய் என் மகனே, மேன்மை பொருந்திய மகனே என் கோமளப்பிள்ளாய் என் கோவிந்தனே அர்த்தம். கோவிந்தா என் குடங்கையில் மன்னி. ஒழுகு பேரலில் இளம் சிறுதளிர் போல் ஒரு கையால் ஒரு முறை முகம் நெருட. அதாவது அம்மாட்ட குழந்தை தண்ணிபானம் பண்ணிட்டு இருக்கு, பால் சாப்பிட்டு இருக்குன்னா அந்த குழந்தையோட சிரசு அம்மா மடியில் இருக்கும், இடது பக்கம் அந்த சுவீகரிச்சுக்கும் போது
ரொம்ப நாய் வச்சிருந்தா அம்மா கொஞ்சம் குழந்தைய அப்படின்னு தாள ஆட்டும் போது லேசா கால அசைப்பா, குழந்தையோட அந்த சிரசு மேல மேல அந்த லாலி லாலின்னு போயிட்டு வரும். சில சமயங்கள்ல குழந்தைக்கு அது வந்து கொஞ்சம் தலைவேதனையா இருக்கும். அப்ப என்ன பண்ணுவான்னா, தன்னுடைய இடது கையை குழந்தைய சிரசு கீழே கொடுத்து தன்னுடைய கைய குடங்கையில் மன்னி குழந்தைக்கு வலிக்காதபடி, அந்த குழந்தையோட வாய் வந்து ஸ்தன்யத்துக்கிட்ட கரெக்டா இருக்கிறபடி இந்த குழந்தையோட சிரசு கீழே கைய கொடுத்து தூக்கி வச்சுப்பா குழந்தைய. அதுதான் நீங்க ஆழ்வார் அந்த சின்ன விஷயத்தை கூட அழகா காட்டாருங்க. மடியில் வைத்து கொண்டு முளையூட்டும் போது ஸ்தனத்திற்கு நேராக இழந்த தலையிலே வலி உண்டாகாதபடி உள்ளங்கை ஒன்றால் தலையை தாங்குவது உண்டு. இது ஒரு அனுஷ்டானம் இருக்குன்னு சொல்றார் ஆழ்வார். யாக்கியாதா சொல்றான் அந்த மாதிரி. இப்படி கூட ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ஆழ்வார் விட்டு வைக்காம ரொம்ப அற்புதமாக நமக்கு இங்க எடுத்து காட்டு இந்த பாசுரம் மூலமா. என் குடங்களில் மன்னி ஒழுகு பேரிழல் இளம் சிறு தளிர் போல், என் சின்ன தளிர் போலே இந்த பெருமாள் என்ன பண்றான்னா, அந்த 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 ஸ்தன்ய அமுதத்தை சுவீகரிச்சின்னு இருக்கான். அந்த வழிந்தோடக்கூடிய அழகை உடையவன் ஒழுகு பேர் எடில், அந்த அழகுன்னா சொட்டு சுவாமி அழகு. பொன்னிவர் மேலி மரதகத்தின் பொங்குடம் ஜோதி அகலத்தாரம் என் இவர் வாயில் நல்வேதமூதம் வேதியருவானவர் அவரு தோழி அச்சோ ஒருவர் அழகியவான் சொல்றாளே. அந்த மாதிரி ஒழுகுகின்ற அழகை உடையவன் இந்த எம்பெருமான் கிருஷ்ணன். இப்படி எம்பெருமான் ஒரு பக்கம் ஸ்தன்யத்தை சுவீகரிச்சின்றிருக்கான், தன் இன்னுடைய தன்னுடைய இன்னொரு திருக்கையான அந்த இளம் தளிர் கையாலே அம்மாவுடைய மற்றொரு ஸ்தன்யத்தை தொட்டுருக்கான் அந்த பெருமான். விஷமம் பண்ணிட்டுருக்கு இந்த குழந்தை. அங்க இப்படி பண்ணும்போது என்ன பண்ணுவான் அந்த அம்மா, குழந்தை ஒரு தட்டு தட்டுவா விஷமம் பண்ணுறான்னு சொல்லி தட்டின உடனே என்ன பண்ணும், அம்மா கிட்ட ஸ்தன்யம் சுவீகரிச்சு இந்த குழந்தை ஸ்தன்யத்திலேருந்து அந்த வாயை வெளியில் எடுத்து என்ன பண்ணும், அம்மா பார்த்து ஒரு சிரிப்பு சிரிக்கும். அப்படி சிரிக்கும் போது அந்த வாய் மேல உதட்டில எல்லாம் ஸ்தன்யத்தினுடைய அந்த அமிர்தமானது மேலே இருக்கும் அந்த இடத்துல. அப்படிப்பட்ட ஒரு அழகை நான் உனக்கு ஸ்தன்யபானம் கொடுக்கும்போது எனக்கு கிடைக்கலையேன்னு சொல்றா. ஏன்னா இவர் ஸ்தன்யம் கொடுக்கறதுக்கே பிராப்தம் இல்லையே. அந்த பிராப்தம் இருந்தாதான் தேவகி பிராட்டி இந்த அனுபவத்தை எம்பெருமான் கொடுக்கக்கூடிய இந்த அமிர்தத்தை அவள் வந்து கண்டு கழிக்க முடியும். இப்படி என் கண்களாலே இந்த நீ கொடுக்கக்கூடிய என் அமுதமான விஷயத்தை நான் கழிக்கும்படி இல்லாமல் செய்துவிட்டாய் எம்பெருமான். எழுதுகொள் நின் திருக்கண்ணினை நோக்கம் தன்னையும், நீ கண்ணை விழிச்சு ஒரு கடைப்புக்கு பார்க்க போற எனக்கு அந்த ஒரு நான் நீ பண்ண விஷமத்துக்கும் நான் சின்ன பட்ட அடிக்கும் நீ சன்னியத்திலேருந்து வாயெடுத்து என்னை ஒரு பார்த்து ஒரு சிரிப்பு சிரிப்பையே பா ஏ குழந்தாய். அந்த திருக்கண்ணின நோக்கம் தன்னையும் நான் இழந்தேன் இழந்தேனே அப்படின்னு இப்படியானது குழந்தையின் சிரிப்பு பால் சாப்பிட கூட அந்த குழந்தையின் சிரிப்பு எனக்கு கிடைக்கலையேன்னு சொன்னான் இந்த இடத்துல. அடுத்த வாசனம், முழுதும் வெண்ணை அலைந்து தொட்டுண்ணும் முகிரிடம் திருத்தாமரை கையும் எழுகொழு தாம்பு கொண்டடிப்பதற்கிடிதயம் வெண்டயிரு தோய்ந்த செவ்வாயும் அழுகையும் வஞ்சி நோக்கு மண்ணோக்கும் அணிகொழு செஞ்சுருவாய் அடிப்பதுவும் தொழுகையும் இவை கண்ட வசோதை தொல்லையின் பத்து இறுதி கண்டாளே அப்படின்னர். முழுதும் வெண்ணை அலைந்து தொட்டுண்ணும், ரொம்ப அற்புதமான வரி இங்க. பெருமாளுக்கு என்னன்னா ஒரு பானம் ஃபுல்லா வெண்ணெய் இருக்குன்னா அடியில் இருக்க வெண்ணதான் பெருமாள் டேஸ்டா இருக்குன்னு பெருமாளுக்கு ஒரு நினைவு உண்டாம். அந்த மாதிரி கையை உள்ள விட்டு இந்த பானையில விட்டு தொழாவு வாரம் பெருமாள் தொழாவி அதுலேருந்து கையை எடுத்து பெருமாள் வெண்ணெய் எடுத்து சாப்பிடுவார். அவள் சாப்பிடும்போது வெளி பானை மொத்தம் வெண்ணெய் வழியும். முழுதும் வெண்ணை அலைந்து தொட்டுண்ணும் உயிரிடம் சிறு தாமரை கையும் எழுதுகொள் தாம்பு கொண்டடிப்பதற்கெழுகிலையும் முகிழிடம் சிறு தாமரை கையும் நல்ல அழகா. முகிழம்னா இளம் தாமரைன்னா அர்த்தம், மலராத தாமரைன்னு அர்த்தம். அன்றளந்த தாமரைனா பறந்து விரிந்தாம நல்லா விகசிச்ச தாமரைன்னு அர்த்தம். இங்க சொன்னார் முகிழ் இளம் சிறு தாமரை கையும், சின்ன தளிர் போன்ற திருக்கை தாமரை புஷ்பத்தை போன்ற திருக்கைகளை உடையதான இந்த எம்பெருமான் எழுதுகொள் தாம்பு. இப்படிப்பட்ட ரொம்ப மிருதுவான திருக்கை உடைய பெருமானை கடினமான தாம்பு கயிறு இருக்க, குழந்தையை கட்டி போடுற கயிறு இருக்க, எழுதுகொள் தாம்புகள் அதாலே அடிக்கணும். அம்மா இவன் பண்ற விஷமத்தை பார்த்தா வண்ணை கடைஞ்சி வச்சா குழந்தை கையை உள்ள விட்டு சிலிப்பி மொத்த வெண்ணையும் வெளியெடுத்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இறச்சிட்டு போயிட்டான்.
சின்ன திருக்கையால் இதை பண்ணுறான். இவன் இந்த தாம்பகயத்தாலே மத்துக்கு கட்டி வச்சிரு கயத்தெடுத்து அடிக்க போனோம் அப்படின்னாக்கா உடனே பெருமாள் என்ன பண்ணுவாரான்னாக்கா, அடிப்பதற்கு எழுநிலையும் தான் அந்த அடி வாங்க மாட்டாமல் நவுந்து போடுறான் பெருமாள். தன் உடம்பை நெடிச்சுட்டு நிற்பான் அந்த பெருமாள். குழந்தை ஒரு விஷம் பண்ணிட்டா டாயின்னு ஒரு குரல் கொடுத்தா என்ன பண்ணும்? அந்த இடத்துல ஒரு பார்வை பார்த்து ஒரு அசட்டு சிரிப்பு சிரிக்கும் அந்த குழந்தை இல்லையா? அதை இந்த அந்த ஸ்தித்தியை ஆழ்வாருங்க காட்டுற. இடல் கொழு தாம்பு கொண்டு அடிப்பதற்கழிகளையும் அதோட பெருமாள் என்ன பண்ணான்னா, வெண்தயிறு தோய்ந்த செவ்வாயும் அந்த வெண்ணை திருடி சாட்டுட்டு அந்த வெண்ணை தோஞ்சிருக்க அந்த செவ்வாயில் இருக்கக்கூடிய வெண்மையான பிரதேசத்தோடு எம்பெருமான் தன்னை திருப்பி நோக்குறானவாளா தாயார, வெண்தயிறு தோய்ந்த செவ்வாயும் அப்படின்னார். அதோட பெருமாள் அந்த பெருமாள் நின்றுட்டு வரான், இல்லை தன்னை எங்கேயாவது அம்மான் தாம்பகத்தால் அடிச்சிட போறாளேன்னு சொல்லிட்டு அழுகையும் மஞ்சு நோக்கு மண்ணோக்கும் ஒரு அடரா மாதிரி உதட்ட மேல் உதட்ட கீழ் உதட்ட ஒரு பிதுக்கு பிதுக்கும், அப்படியே கண்ணில் ரெண்டு சொட்டு தீர்த்தத்தை வச்சுக்கும். அதோட தாயமோ ஒன்றுமே பண்ணாத மாதிரியும் தன் அம்மா அடிச்சுட போகிற மாதிரியும் இந்த குழந்தை பாவிச்சுண்டு அழுகையும் மஞ்சு நோக்கும் அப்படியே விம்மி விம்மி அந்த உதட்டு அப்படி ஒரு துடிப்பு துடிச்சு கண்களை திருக்கண்களில் ரெண்டு சொட்டு தந்தித்த தீர்த்தத்தோட அம்மாவை நோக்கும், அஞ்சு நோக்கும் மண் நோக்கும் மணிகள் செஞ்சிரு வாய் நடிப்பதுவும் அந்த வாயை நெடிப்பிற நெடிப்பிருக்க இந்த அழகை நான் எப்படி பார்ப்பேன்மா, எனக்கு இந்த பாக்கியம் இல்லையேன்னு சொல்லி தேவகை பிராட்டி இங்கே அழராய்ந்தத அழுகையும் அஞ்சு நோக்கு மண் நோக்கும் மணிகள் செஞ்சிரு வாய் நடிப்பதுவும் இந்த வாய் நெடிப்பு நடிக்கிறையப்பா, இது இந்த சேவை எனக்கு கிடைக்கலையேன்னு சொன்னால் அதோட நிற்காதுப்பா, தொழுகையும் இவை கண்ட வசோதை அப்படின்னா தொழுகைன்னா அந்த பின்ன பண்ண குழந்தை ஒன்று அம்மான்னு கத்தும், இல்லை என்ன ஒன்றும் பண்ணாத நான் பண்ண கையை ஆட்டும். ஆனால் தொழுகைங்கிறது இங்கே என்ன வியாக்கியானம்னா, அஞ்சு ஒரு சின்ன பயம் பயந்துண்டு இந்த குழந்தை என்ன பண்ண ஓடி வந்து அம்மா காலை கட்டிக்குமா அடிச்சிட போகிறாளேன்னு சொல்லிட்டு குழந்தை காலை கட்டுதான் அம்மா என்ன போகிறான் குழந்தை அடிப்பாளான்னு அடிக்க மாட்டேன் வாரி அடைச்சிப்பா சுவாமி, பண்ண விஷமத்துக்கு அடி வாங்க அடி உத வாங்கணும். ஆனால் தான் வாங்காமல் தன்னுடைய திருமுக சேட்டிதத்தாலே அம்மா மனசை குளிர வச்சு தான் ஒரு அழுகு அழுது அம்மா கண்களே ஒரு சொட்டு தீர்த்தத்தை வர வச்சு ஐயோ என் குழந்தையை நான் அடிக்க இருந்தேனேன் என்ன ஒரு மனோபாவத்தை இந்த எம்பெருமான் கொண்டு வரான், அப்படிப்பட்ட ஸ்திதி எனக்கு இங்கே கிடைக்கலன்னு சொல்லி அழுகையும் மஞ்சு நோக்கு மண் நோக்கும் மணிகள் செஞ்சுருவாய் அழிப்பதுவும் தொழுகையும் இவை கண்ட வசோதை தொல்லையின்பத்து இறுதி கண்டாலே, இப்படிப்பட்ட இந்த யசோதை பிராட்டி தொல்லை இன்பத்தின் இறுதியை கண்டாள் அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்தை தலை கற்றார். அடுத்தது குந்தினால் குடகவித்ததும் கோல குறவை கோத்ததும் குடமாட்டும் கந்தினால் விடவெறிந்ததும் காளான் காளியந்தள மிதித்தது முதலா வெண்டிசேர் பிள்ளனல் விளையாட்ட மனத்திலும் உள்ளமுள் குளிர ஒன்றும் கண்டில பெற்றிலே நடியேன் காணுமாறடி உண்டனியருளே, வேற ஏதாவது சேர்த்துதான் வச்சிருக்கையா நான் உன்னை சேவிக்கிறதுக்குன்னு கேட்குறான், பேரன்ஸ் ஏதாவது வச்சிருக்கையா இல்லை எல்லாம் யசோதை பிராட்டி கொடுத்துட்டியான்னு கேட்குறா. இங்கே குந்தினால் குடகவித்தர் கோவர்தன தாரணம் பண்ணர் கோல குறவை கோத்தர் குறவை கூத்து ஆடினர் சுவாமி, குடமாட்டம் தலையில குடத்தை வச்சுன்னு தூக்கி தூக்கி போட்டு ஆடின ஒரு குடக்கூத்து, கந்தினால் விளவெறிந்தது வட்சாசர் வதத்தை பண்ண எம்பெருமான், காலால் காளியன் காளிங்க நர்த்தனம் பண்ண பெருமாள், காளியந்தனம் இதித்தது முதலா இதை எல்லாத்தையும் பண்ணார், வெண்ணிசேறு பிள்ளைனல் விளையாட்ட மனத்திலும் இப்படி இந்த எம்பெருமான் பண்ண சேட்டிதம் மொத்தத்தையும் என் உள்ளம் உள்குளிர உள்ளமுள் குளிர இதை ஒன்று கூட நான் என் கண்ணால் பார்க்கலப்பா, இத்தனை சொன்னால் கிருஷ்ணனை பற்றி இது ஒன்று கூட நான் கண்டிடப்பற்றிலேன் அடியேன்னு சொன்னார், நான் உனக்கு தாசபூதை உன்னை பெற்றவளாயிருந்தாலும் நீ வந்து சேஷியாயிருக்க நான் சேஷபூதனாயிருக்கேன், இந்த சேஷ சேஷி பாவத்தை இந்த வாசுரத்தை ஆழ்வாருங்க காட்டுறர், பெற்றிலே நடியேன் காணுமாறி நீ உண்டனின் அருளே, வேறு ஏதாவது மிச்சமீதி இருந்தா எனக்கு நீ காட்டுறையான்னு கேட்குற இந்த பாட்டில் சுருக்கமான அர்த்தமடியன் சாய்கிறன் விஸ்தாரமான பாசுரம் இது, அவகாசத்தை கருதி அடியன் ரொம்ப சிம்பிளாக முடிக்கிறான் அடியேன், ஆஸ்திகாலில் வந்து அந்நியதா திருவள்ள பத்த வேண்டாம், காணுமாறுடி உண்டடி வேற ஏதாவது இருந்தா சொல்லுப்பா எதுவும் எனக்கு கிடைக்கல, இதை நீ நிறையா பண்ணேன்னு சொல்றா ஆனா இங்க வந்து வேறியாத விஷயம் இருந்தா சொல்லு எனக்கு பாக்கியம் இருந்தா குடுன்னு கேட்கறா. பஞ்சமேவிய நஞ்சுடை பேச்சி வறண்டு நான் நரம்பட கறிந்துக்க
அஞ்சமாறு தரிசு முலையந்தோ சுவைத்து நீ அருள் செய்து வளர்ந்தாய். கஞ்சன்னாழ்கவர் கருமிகிழந்தாய் கடைப்பட்டேன் வெறிதே முனசுமந்து தஞ்சமேர் ஒன்றிலே நொந்திருந்தேன் தக்கதே நல்லதாயை பெற்றாயே. தான் நல்லதாயில்லை யசோதை பிராட்டு தான் நல்லதான்னு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டா தேவகி பிராட்டிங்க. பஞ்சமேவிய நெஞ்சுரை பேச்சு பூத்தன வதத்தை சாய்க்கிறாருங்க. இப்படி அவருடைய உயிர் துள்ள சுவைத்தான்னு சொல்லும்படியாக நீ வந்து மனதிலே வஞ்சத்தோடு வந்து நச்சுப்பாளைய ஸ்தன்னத்திலே தடைய வந்தவள் இடத்துலே பானை சுவீகரிச்சுட்டு அவர் உயிரையும் குறித்து மொத்தத்தையும் அவர் அவ சதையும் பிண்டமாக்கி தூக்கி போட்டையே. நஞ்சமாறு தரிசு முலையந்தோ சுவைத்தாய் நீ அருள் செய்தாய் வளர்ந்தாய் அப்படின்னு பாசுரம் அழக பாருங்க. இங்க அஞ்சமாறு எம்பெருமான் நச்சுப்பால சுவைச்சான் அவளுக்கு பூதனா மோட்சத்தை கொடுத்த சுவாமி நீ வளர்ந்தாய் அதை வச்சு வளர்ந்துன்னு வர நான் இங்க ஸ்தன்யம் வச்சுட்டு இருக்கேன். கஞ்சன் அழ்கவரு கருமகிழந்தாய் உன் மாமன என்ன பண்ண தும்சம் பண்ண உன் மாமன நீ கடைப்பட்டேன் நான் ஓரமாக உக்காண்டிருக்கேன்பா. என் எதுக்கு எப்படி உக்காண்டிருக்கேன்னா உனக்கு ஸ்தன்யபானம் பண்ணவில்லையேன்ட்டு ஸ்தன்யத்தை வச்சு நான் உக்காண்டிருக்கேன். வெறிதே முலசு வந்து எனக்கு ஸ்தன்யம் இருந்து என்ன பிரயோஜனம்? நீ உன்னுடைய திருவாயை வைக்காத ஸ்தன்யம் எனக்கு இருந்து என்ன இல்லாமல் என்ன? தஞ்சமேல் ஒன்றிலே இருந்திருந்தேன் ஒரு ரட்சகம் எனக்கு இல்லை ஒரே ஒரு உபாயம் இல்லாத நான் உக்காண்டிருக்கேன் உந்திருந்தேன். ஆனால் உனக்கு நல்ல தாயார் கிடைச்சா அவ பாக்யசாலி அந்த யசோதை பிராட்டிய பாக்யசாலிப்பா தக்கதே நல்லதாயை பெற்றாயேன்னு சொல்லி முடிக்கிறார் பத்தாவது பாசுரத்தில். பதினொன்னாவது பாசுரம் மல்லை மாநகிரஜவன் தன்னை வான்சலித்தி வந்தேங்கட மாயத்து எல்லையில் பிள்ளை செய்வன காணா தெய்வ தேவகி புலம்பிய புலம்பல் ஆழ்வார் கொடுத்தார். சரி போ பெருமாளை பெற்றுட்ட இவ தெய்வ தேவகின்னு ஒரு பட்டம் கொடுத்தார் ஆழ்வார் இந்த தேவகி பிராட்டுக்கு. இவ்வளவு கதறியமா நீ தெய்வ தேவகையாச்சே அவ தெய்வனங்கை அசோதையாயிருந்தாலும் பெற்றது நீதானேன்னு சொல்லிட்டு ஆழ்வார் என்ன பண்ண தெய்வ தேவகி புலம்பிய புலம்பலை இவர் புலம்பலாக சொல்லுகிறார். இங்க கொல்லிகாவலன் மாரடி முடிமேல் கோலமாம் குலசேகரன் சொன்ன நல்லிச தமிழ் மாலை வல்லார்கள் நண்ணுவார் ஒல்லை நாரணன் உலகே. இப்படியாக இந்த எம்பெருமான சேட்டிதங்களை எல்லாம் அனுபவித்து இந்த தெய்வத்தேவிக்கு பற்ற பிள்ளையினுடைய அனைத்து சேட்டிதங்களையும் இவன் பண்ண அந்த கிருஷ்ண லீலைகளை எல்லாம் அனுபவிக்கும்படியான இந்த பாசுரத்தின் மூலமாக இந்த குலசேகரன் சொன்ன அடியேன் சொன்ன இந்த நல்லிசை தமிழ் மாலையை அதை யார் வல்லார்களோ அவர்களுக்கு சீமன் நாராயணனுடைய நித்தி விபூதி பிராப்தமாகும் அங்கே இவர்கள் சென்று கிட்டுவார்கள்னு இந்த பலஸ்ருதி பாசுரத்தில் சாதிச்சு இந்த பதிகத்தை தான் ஒரு தேவகியின் ஸ்தானத்திலே இருந்து எம்பெருமானை பெற்றாலும் அவளுக்கு எம்பெருமானை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இல்லாமையாலும் எம்பெருமான் செய்யும் சேட்டிதங்களை தான் கண்ணால் கண் ரசிக்க முடியாதவளாயும் எம்பெருமான் செய்யும் சகல வினோதமான சேட்டிதம் பெண்ணை திருடுறது இது மாதிரி கை நடிப்பது கால் சுழிப்பது ஓடி வருவது தளர்வது எழுவது பால் சுவைப்பது எதையுமே இவள் அறியாதவளாய் இருந்து அந்த ஸ்திதியிலே ஒரு தாயாருடைய அந்த திருவுள்ள கிடக்கையை ஆழ்வாருங்கே பத்து பாசுரங்களாக நமக்கு அத்தியற்புதமான பதங்களை இட்டு அனுகிரகம் பண்ணது நம்முடைய பாக்கியம். அதனாலே குலசேகர ஆழ்வார் திருப்படிக்கு ஒரு சரணத்தை செய்துவிட்டு அவர் சொன்ன கிருஷ்ணாவதாரத்தை நான் உபயோகிப்போம். அடுத்ததுலேருந்து ராமனை தாலாற்ற பதிகம் வர்றது மண்ணு புகழ் கௌசலதன்னு ஆரம்பம். அதனால் இதுவரைக்கும் கிருஷ்ணாவதாரம் குலசேகர ஆழ்வாருடைய வாக்காக முடிகிறது. நாளைக்கு ராமாவதாரத்தை யதாமதி அனுபவிக்கும் அது பர்யந்தம் கவிதா அர்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.